பாட் தோ பாடம் இரண்டு தோன்னா இரண்டு லடுக்கா சிறுவன் லடுக்கா கேந்து கேல்தாகை கேந்துனா பந்து கேல்தா விளையாடுகிறான் கேள்னான்னா விளையாடுதல் கேள்னாங்கிறது ஒரு வினை விளையாட்டு என்ன விளையாடுறான் கேந்து பந்து விளையாடுகிறான் லடுக்கி சிறுமி என்ன செய்கிறாங்க இந்த பொண்ணு என்ன செய்யுது பாடம் படிக்குது லடுக்கி பாட் படுத்தீகை பாட்னா பாடம் பட்டிகை பட்டினா படிக்கிறாள் பட்டான்னா படிக்கிறான் பட்டினா அது பெண்பால் ஃபிமன் ஜெண்டர் இதுவே கேந்த் இது ஒரு சிறுமி விளையாண்டால் கேந்து கேழ்த்தி ஏன்னா அது சிறுமி ஃபிமினைன் இது பையன் விளையாடுறதால கேந்து கேழ்த்தாகை இதுவே பையன் படித்தோன்னா லடுக்கா பாட் பட்தாகை நெக்ஸ்ட்டு இந்த பட்தாங்கிறது வினை பட்னா படித்தல் அடுத்தது பாருங்கள் ஆத்மி மனிதன் என்ன செய்கிறாரு ரொட்டி சாப்பிட்றாரு ஆத்மி ரொட்டி காத்தாகை ரோட்டி காத்தாகை காத்தானா சாப்பிடுகிறார் காணான்னா சாப்பிடுதல் காணா காத்தாகை காத்தானா சாப்பிடுகிறார் அவுரத் இதுவே ஒரு பெண்ணு சாப்பிட்டா காத்தி இது மேஸ்குலைன் ஜென்டர் இது வந்து ஆண்பாளுங்கிறதுனால காத்தாகை அவுரத் பெண் என்ன செய்கிறாங்க எதுனமோ குடிக்கிறாங்க என்ன குடிக்கிறாங்க தண்ணி பாணி பாணி பீத்திகை பாணினா தண்ணீர் பீத்தினா குடிக்கிறாள் அவுரத் பாணி பீத்திகை அந்த பெண்ணு தண்ணீர் அருந்துகிறாள் இதுவே பீத்தானா ஒரு பையன் சாப்பிட்ற மாதிரி பீத்தா மேஸ்குலீன் ஜெண்டர் இது ஃபிமினைன் இப்போ இதுவே பாருங்கள் பெரிய ஆள் ஒருத்தர் சாப்பிட்டா பீத்தே அது மரியாதைக்குரியது இப்போ பீத்திகை பீனானா குடித்தல் நெக்ஸ்ட் பச்சா பச்சானா குழந்தை என்ன செய்கிறான் அழுகிறான் பச்சா ரோத்தாகை ரோத்தான்னா அழுத அழுகிறான் ரோனான்னா அழுதல் ரோனாங்கிறது ஒரு வினை அது அழுகுறான் இப்போ இதுவே ஒரு பெண் குழந்தை அப்படின்னா ரோத்தி ரோத்தி இது ரோத்தா அழுகிறான் இது என்ன பில்லி பில்லினா பூனை குரில் பில்லி என்ன தௌத்திகை பில்லி தேஜ் தௌத்திகை பூனை வேகமாக ஓடுகிறது தௌட்டான்னா அங்கே ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம் தௌட்டான்னா குதிரை வேகமாக ஓடுகிறது தேஜ் தௌத்தாகை கோடா தேஜு தௌர்த்தாகை பில்லி தேஜு தௌர்த்திகை பூனை வேகமாக ஓடுகிறது இது ஃபிமனை நெக்ஸ்ட்டு ரயில் காடி ரயில் ரயில் வண்டி புகை வண்டி ரயில் காடி யகாங் ஆத்திகை ரயில் நில ரயில் வண்டி இங்கே வருகிறது ரயில் இங்கே வருகிறது யகாங்னா இங்கே ஆத்திகை வருகிறது ஆனான வருதல் ஆத்தி வருகிறது இப்போது இது என்னது பாணி தண்ணீர் என்ன பாணி தீரே தீரே பகுத்தாக தீரே தீரேனா மெதுவாக 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 பாய்ந்து வருகிறது அந்த பகுதா அப்படிங்கிறது தான் அந்த வர்றது பாய்ந்து வருது வழிந்து ஓடி வர்றது பகனா பகத்தாகை நெக்ஸ்ட் சூரஜ் சூரஜ்னா சூரியன் சூரஜ் சபேரே நிகழ்த்தாகை சூரஜ் சபேரேன்னா காலையில் நிகழ்த்தா தோன்றுகிறான் சூரியன் காலையில் தோன்றுகிறான் நிக்கை பத்தானா இலை பத்தானா இலை பத்தா பர் கிர்தாகை பத்தா இலை ஜமீன் பர் தரையில் தரை மீது பர்னா மீது ஜமீனா தரை தரையில் தரை மீது விழுகிறது கிர்த்தாகை இந்த பத்தாங்கிறது மேஸ்குலேஞ்ச் என்ற ஆண்பாளில் தான் நமக்கு வருது ஜமீன் பர் கிர்த்தாகை கிருத்தின்னா அது ஃபிமினைன் நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம நினைவுக்கு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஜமீன் பர் கிர்த்தா கிர்னான்னா கிர்ணான்னா விழுதல் கிர்த்தானா விழுந்தது இப்போது நிகழ்த்தா இப்போ பாருங்கள் சூரஜ் சபேரி நிகழ்தாகை தோன்றுகிறான் இப்போ இலை விழுகிறான்ற சென்ஸில் தான் இப்போ அந்த வார்த்தை இருக்குது ஆனால் அது விழுகிறது ஃபிமனைன் இல்லை அது மேஸ்குலேஞ்சென்றாக தான் அந்த இலை கருதப்படுது இப்போது நிகழ்தா நிகழ்த்தின்னா தோன்றுகிறாள் இப்போ இது தோன்றுகிறான் நிகழ்த்தாகை பாருங்கள் இதில் பாட் உத்தேசி இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன சித்ரோம் கே சஹாரே குச் பரிச்சித் வியக்தி இந்த சித்திர சித்திரங்களோட படத்தோட இதனுடைய உதவியால் நம்ம கொஞ்சம் பெயர் சொல் பரிச்சித் வியக்தி அவர் சீச்சோங்கனா பறிச்சு அதாவது வியக்தி அவர் சீச்சையும் கேனால் சிக்கானா இந்த படத்தினோட உதவியால் நாம் பெயர் சொற்களையும் சில பொருட்களுடைய பெயர்களையும் நாம் என்ன செய்கிறோம் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கணும் கற்றுக் கொடுத்தாங்க என்னது நாம் சிக்கானா குழந்தைகளுக்கு இந்த படத்தினுடைய உதவியால் சில பெயர் சொற்களினுடைய பெயரையும் பெயர் சொற்களையும் பொருள்களுடைய பெயரையும் மேலும் எக்பி சிக்கானா கி சித்ரமேம் வஹ் வியக்தி கியா கர்த்தாகே இந்த பெயர் சொற்கள் இதன் மூலமாக இது என்ன செய்யுது இந்த பொருள் இந்த பெயர் சொல் இந்த இது என்ன செய்யுது இந்த சித்திரத்தில் என்ன நடக்குது தோன்றுகிறது விழுகிறது சூரியன் தோன்றுகிறான் இலை விழுகிறது போல் என்ன பெயர் நடக்கிறது பையன் அழுகிறான் பாடம் படிக்கிறான் பொண்ணு பையன் வந்து விளையாடுறான் பொண்ணு பாடம் படிக்கிறது போல் விஷயங்களை நாம் இதில் கற்றுக்கிட்டோம் அடுத்து அல்லது யா கியா கர்த்திகை இந்த பொருள் என்ன செய்து இப்படிய விஷயங்களை நாம் இதில் கற்றுக்கிட்டோம் இப்போ சிக்ஷக் சங்கேத் இந்த ஆசிரியர்களுக்கான இந்த குறிப்பு இதில் என்னென்னா ஹர் சித்ர கோ திக்காக்கர் ஒவ்வொரு சித்திரத்தையும் பார்த்து திக்காக்கர் பார்த்து என்ன செய்யணும் உஸ்கா நாம் ஸ்பஷ்ட உச்சாரன் உச்சாகரன் என்ன செய்கிறோம் சாத் சிகா எங்கே ஒவ்வொரு பாடத்தையும் படித்து அதனுடைய பெயரை ஸ்பஷ்டமாக தெளிவாக உச்சரித்து கற்றுக்கணும் மேலும் அவர் என்ன செய்யணும் சம்மன் சம்பந்தித்த வாக்கியபி பட்கர் சுனாய் எங்கே அது சம்பந்தமான வாக்கியங்களை நாம் படித்தையும் சொல்லுங்கள் தெளி தெரிஞ்சுக்கணும் அப்போது அடுத்தது ஜஹாங் தக் ஹோசக்கே ஜஹாங் தக் ஹோசக்கே அதாவது அணுவாதுசே அதை தவிர்த்து நாம் அணுவாது சே பச்சேங்கே அவர் ஹவு பாவ் துவாரா வாக்கியக்கா அர்த்த சமஜாயேங்கே முடிந்தவரை முடிந்தவரை ட்ரான்ஸ்லேஷன் ஒரு மொழிபெயர்ப்பு மூலமாக இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றதை தவிர்த்து பாவங்கள் மூலமாக நாம் வாக்கியங்களுடைய அர்த்தத்தை புரிய வைக்கணும் ஹர் சித்திரைக்கு சம்பந்தமேம் ஒவ்வொரு சித்திரத்தினுடைய சம்பந்தத்தை நாம் புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சித்திரத்தினுடைய சம்பந்தத்தில் என்ன இருக்குது ஏ கவுன்கை இது யார் ஏ கியாகை இது என்ன லடுக்கா கியா கேல்த்தாகை பையன் என்ன விளையாடுறான் லடுக்கி கியா பட்டிகை பொண்ணு என்ன படிக்கிறார் ஆத்மி கியா காத்தாகை இந்த மனிதன் என்ன சாப்பிட்றான் அவுரத் கியா பீத்திகை அவுரத் கியா பீத்திகை அந்த பொன் பொண்ணு என்ன குடிக்கிறாங்க பச்சா கியா கர்த்தாகை குழந்தை என்ன செய்கிறது பில்லி கைசே தௌர்த்திகை பூனை எப்படி ஓடுகிறது இதெல்லாம் நாம் இந்த சித்திரத்தின் மூலமாக சம்பந்தத்தில் நாம் இதை தெரிஞ்சிக்கிறோம் அடுத்து ரயில் காடி கஹாங் ஆத்திகை புகை வண்டி எங்கேருந்து இந்த ரயில் வண்டி வருகிறது பாணி கைசே பகுத்தாகை தண்ணீர் எப்படி பாய்ந்து வருகிறது சூரஜ் கபு நிகழ்த்தாகை சூரியன் எப்போது உதிக்கிறான் தோன்றுகிறான் பத்தா கஹாங்கெத்தாகை இலை வந்து எங்கே விழுகிறது இப்படி ஆதி பிரஷன் கே திகாக்கர் கரேங்கே அவர் உத்தர் பாயேங்கே இப்படி சித்திரங்கள் இந்த சித்திரத்தோடு இருக்கக்கூடிய இந்த படத்தோடு இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு சொல்லி அதுக்கு பதிலையும் நாம் பெற்றுக்கிட்டோம் அடுத்தது வரணும் அடுத்தது உஷ்தரக் போன்லி கி சக்தி படாயேங்கே இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் பேசுகிற சக்தி வந்து அதிகரிக்கும் பேசுகிற சக்தி அதிகரிக்கும் இப்போ பாருங்கள் இதில் அக்ஷரா அபியாஸ் அக்ஷராபியாஸ்னால் மொழி பயிற்சி மொழி பயிற்சி என்ன வர எந்த மாதிரியான மொழி பயிற்சி அக்ஷரம் எழுத்து பயிற்சி எப்படி நமக்கு இந்த எழுத்து பயிற்சி எப்படி வருது ஈஸ் பாட்ஸே இந்த பாடத்தில் அக்ஷராபியாஸ் ஷுருகோத்தாக இந்த பாடத்துலேருந்து நம்ம அக்ஷர அபியாசங்கிறத நாம் ஆரம்பிக்கிறோம் போன ஃபஸ்ட் லெசனில் இல்லை செகண்ட் லெசனில் தான் ஆரம்பிக்கிறாங்க லிக்னே அவர் உச்சாரன் கர்ணே மேம் தோ சரல் அக்ஷரம் சே சுரு சுரு கோத்தாகை இதில் லிக்னே எழுதி உச்சரித்து இரண்டு வார்த்தைகளை ரெண்டு எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் மூலமாக இந்த அக்ஷரத்தை படித்து கையில் சொல்கிறாங்க ரெண்டு எழுத்து பாருங்க த தா அதான் த லா ரெண்டு தான் த குறி தா நெடில் ல குறி லா நெடில் இந்த த லா ரெண்டு எழுத்தை மட்டும் நாம் இதில் கற்றுக்க போகிறோம் எழுத்து பயிற்சியை நாம் கற்றுக்கணும் ஷிக்சக் கேவல் உச்சாகரன் துவாரா சமஜாய எங்கே இதை நாம் என்ன செய்யணும் சொல்லி தரணும் எப்படி உச்சரி மூலமாக இதை நாம் அறிய வைக்கணும் தமிழ் யா அங்கிரேஜ் அக்ஷர் துவாரா நகி சமஜாய் எங்கே தமிழ்லேயோ ஆங்கிலத்திலேயோ இதை நாம் எழுத்தின் மூலமாக இதை நாம் சொல்லக்கூடாது உச்சரிப்பின் மூலமாகத்தான் சொல்லணும் அழகு அழகு அக்ஷர் அவர் சப்தோம்கோ பகலே பட்னே அவர் உஸ்கே பாத் லிக்னே கா பியாஸ் கராயங்கே தனித்தனியான எழுத்துக்களை அதனுடைய சப்தத்தோட முன்னாடி படிக்க வச்சு அதனுடைய அதனுடன் என்ன செய்யணும் படிக்க வச்சு அதை எழுத வச்சு பயிற்சி தரணும் ஓ ஜரூரத் நகி கீ ஏ ஜரூரத் நகீ கீ சப்த அர்த்த பனாய ஜாயி இந்த சப்தத்தினுடைய அவசியமாக இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் வந்து உடனே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல அவசியம் என்ன எழுத்துக்களை சொல்லி அவங்கள உச்சரிக்க வைக்கிறது ஃபஸ்ட்டு அப்புறம்தான் அதனுடைய அர்த்தம் எல்லாம் இதை நம்ம ஒவ்வொரு இதுக்கும் செஞ்சு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் படோ அவர் லிட்டோ படிக்க வச்சு எழுத வைக்கணும் த தா ல ல இதை நாம் எழுதினோம் எழுதி சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும் ரீட் அண்ட் ரைட் சொல்லி எழுதணும் படோ அவர் லிக்கோ படிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு எழுதுறதாது படிச்சுக்கிட்டே எழுதுறதாது படிச்சுக்கிட்டே இதையும் எழுதணும் படோ அவர் லிக்கோ தலா தாலா குரில் நெடில் தலா தாலா லதா லாத்தா தத்தா தாத்தா லலா லாலா பாருங்கள் இதை இப்படி நாம் ரெண்டாவது லைன் பாருங்கள் தல் தால் லத் லாத் தத் தாத் லல் லால் இப்படி நாம் இது படிக்கிறதன் மூலமாக செய்யும்போது இதனுடைய ஆற்றல் வந்து நம்மளுடைய ஆற்றல் குழந்தைகளுக்கு அதிகரிக்க செய்ய வைக்க முடியுது நெக்ஸ்ட் லெசனில் சந்திப்போம்